கொரோனாவோட இரண்டாவது அலையினால தொடர்ந்து ஏராளமான மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டுட்டு வராங்க அப்படிதான் சொல்லியாகணும். தொடர்ந்து மருத்துவமனைகளில் படுக்கை வசதிகளுக்கு கிடைக்காம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாசல்களில் காத்து கிடைக்கக்கூடிய அந்த அவல நிலைகள்லாம் நடந்துட்டுருக்கு. அந்த அளவுக்கு கொரோனாவோட இரண்டாவது அலை ரொம்பவும் தீவிரமாக பரவிட்டுருக்கு. இதை தொடர்ந்து ஏராளமான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கிடைக்காமலும் சரியான மருந்துகள் கிடைக்காமலும் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போகிறாங்க. அந்த வகையில் இப்போ தொடர்ந்து பல பிரபலங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துகிட்டு வராங்க. நிறைய பேர் வந்து இறந்தும் போயிட்டுருக்காங்க. இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் ஏராளமான பிரபலங்கள் இறந்து போகிறாங்க. தொடர்ந்து சமீப காலமாகவே தினமும் ஒரு பிரபலம் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் இறந்துக்கிட்டு வராங்க. அரசியல் பிரமுகர்கள், சினிமா பிரபலங்கள், உயர் அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டும் சமூக ஆர்வலர்கள் இப்படி ஏராளமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்களும் வந்து இறந்துக்கிட்டு வராங்க. இது ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு மக்கள் மத்தியில். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நாளுக்கு நாள் பிரபலங்கள் இறந்துக்கிட்டு வரக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரபலத்தை அந்த சில குடும்பத்தாரும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இப்போ கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துட்டு வராங்க. அந்த வகையில் கொல்கத்தாவை சேர்ந்த பிரபல பாடகரான அர்ஜுன் சிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு துக்க நிகழ்வு நடந்திருக்கு. அவருடைய தாயார் சமீபத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய எம்ஆர்ஐ மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. அங்கே அவங்களுக்கு தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டு வந்திருக்கு. அவங்களுடைய அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ நெகட்டிவ் பிளட் குரூப் இருந்திருக்கு. இதை தொடர்ந்து அந்த பிளட் குரூப்புக்காக நிறைய இடங்களில் தேடி பார்த்துருக்காங்க. சோஷியல் மீடியாலையும் பார்த்தீங்கன்னா இதை பற்றி விளம்பரம் கொடுத்துருக்காங்க. ஆனால் சரியான நேரத்தில் அவங்களுக்கு பிளட் கொடுக்கப்படாததுனால அவங்க இப்போ பரிதாபமான முறையில் இறந்து போயிருக்கிறதா தகவல் வெளிவந்திருக்கு. இதை தொடர்ந்து பல பிரபலங்களும் அவங்களுடைய இறப்புக்கு இரங்கலை தெரிவிச்சுட்டு வராங்க. நீங்களும் உங்களுடைய இரங்கலை தெரிவிக்கிறதுக்கு கமெண்ட்ஸில் பதிவிடுங்க.